ஃபியூ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்ல இருக்கிற பொன்ராம் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அண்ட் இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரூர் பைபாஸ் அது பக்கத்தில் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே யாரும் மண்ணெலாம் நம்ம பறக்குது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து பிரியாணி ஹோட்டல் வந்திருக்கோம். யா திண்டுக்கல்ல வந்து பிரியாணி ஃபேமஸ். அண்ட் நிறைய பேர் வந்து பொன்ராம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, இங்கே அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்சைட். இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து விவேக் அண்ட் நவீன் நவீன் நவீனோட ஃப்ரெண்டு கமல் கமல் இவங்க ரெண்டு பேரும் திண்டுக்கல்ல இருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இஸ்கே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் அம்மா மெஸ் வந்தார் மதுரையிலேருந்து. சிட்னியிலேருந்து வந்தார். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து இன்றைக்கி வந்து பொன்ராம் சாப்பாடை வந்து நம்ம வந்து ரசிச்சு சாப்பிட போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு டிஷ் வந்து சார் மட்டன் மட்டன் எக் கறி எக் கறி எஸ் சூப்பர். ஸ்பூன் ஸ்பூன்லாம் நான் கையில் சாப்பிடுவோம். அடியலி அமேசிங் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பைசியாக நல்லா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி கோலை ஒன்று நிறைய பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஸ்பைசஸ் நல்லா காரமாக தொண்டையில் போயிட்டு அந்த காரம் ஹிட் ஆகுது. மட்டன் சுக்கா வரும் பார்த்தாலே சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஆளுக்கு இவ்வளோன்னு வைக்கிறீங்க? இவ்வளோ மட்டன் இஸ் ரியலி குட். மட்டன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க மட்டன் வந்து நல்லா இருக்குது. சாஃப்ட், நான் டூ சாஃப்ட்ன்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் குட். நல்லா வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்குது அந்த மசாலா. இது எவ்வளோ கொடுத்தா நான் சாப்பிட்டே இருப்பேன். செம்மையாக இருக்குல்ல மட்டன் நெஞ்சு சாப்ட். தொடங்கதே தெரியுது ரொம்ப சாஃப்டாக தெரியுது. நெய் போட்டிருக்கீங்க, நெய் போட்டிருக்காங்க, நெய் போட்டிருக்கீங்களே அமேசிங். அப்படியே கையில் தொட்டிலே அப்படியே பிரிஞ்சு விடுவது. என் வாயில் வச்சு அப்படியே கரையுது. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ மட்டனில் வந்து என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிட்ருக்காங்க. நைஸ் மட்டன் கிட்னி கிட்னி ஃப்ரை. ஸோ இது நம்ம மூணு மசாலா சாப்பிட்ருக்கோம். மூணு மசாலாமே வேறு வேறு டேஸ்ட் பார்த்தீங்களா? எல்லாமே மட்டன் தான், பட் தென் இந்த டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஆனால் ஈரல் மாதிரியே இருக்குது. ஈரல் தான். இது மாங்கான் வாங்கல மாங்கான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. லைட்டான மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் கறி ஆம்லேட்டா இவங்க வந்து ஒன்லி மட்டன் தான் வந்ததுலேருந்து மட்டன் மட்டும் தான் வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஒரு திக்கான ஒரு ஆம்லேட்டு நீங்கள் தான் சொல்லுங்க. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை சிக்கன் ஒன்று தான் கொடுத்தாங்க. சூப்பராகுது பாது கூட ஆட்டுக்கால் பாயா. நைஸ் இந்த ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இந்த மட்டன் இந்த 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 லெக் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கு, ஒரு இது ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வெயிட் பண்ணது. ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறது. ஏன்னா பொன்ராம் அப்படின்றது பிரியாணி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ரைத்தாவும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி முதல்ல வந்து இந்த நெய் வாசனோட பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்றோம். இது வந்து யூஸ்வலான வந்து பிரியாணி கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே தலைப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி இருக்கும், பட் ஃபுல்லாக வந்து நெய்யில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் எதிர்பார்த்ததே கிடையாது இது. வேறு தலைப்பாக்கட்டியில் போனால் என்ன கிடைக்குமோ, ஐ மீன் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது வந்து சென்னையில் தலைப்பாக்கட்டி தானே, அதனால் அதே தான் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு வரும் எப்பயுமே. அதே சீர சம்பா ரைஸ் தான். எனக்கு வந்து தால்ச்சா கொடுக்குறாங்க. ரைத்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது இந்த தயிர். அண்ட் நல்லா மேரினேட் நல்லா ஃபியூஸ் ஆகிருக்கு அந்த ஆனியனும் அந்த கர்டு. ரியலி ரியலி குட் சீசன். இந்த மாதிரி ரைத்தா நான் எங்கேயுமே சாப்பிட்றது கிடையாது. அமேசிங் ஆக்சுவலி. எனக்கு கொஞ்சம் ரைத்தா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரியாணி. ஏன்னா நான் இது வரைக்கும் நெய் இந்த மாதிரி நெய் அந்த அளவுக்கு வந்து ஒரு அரோமாவோட நான் சாப்பிட்டது கிடையாது பிரியாணி. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி டுடே. ஸோ பிரியாணிக்கு வந்து தால்ச்சா ஒரு தனியாக இருக்குது, கிரேவி தனியாக இருக்குது. அண்ட் இட்ஸ் குட். வாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. வாங்க வாங்க வாங்க. லெட்ஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். கார்லிக் ஐஸ்கிரீம் ஓ இட்ஸ் கிரேசி சீரியஸ்லி. இது வந்து க்ரீன் சில்லி பட்டர் கார்லிக் வாவ் கார்லிக் கார்லிக் லெவல் பிளாக் பெப்பர் ஐஸ்கிரீம்
சுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அந்த சுக்கு காப்பி குடிக்கும் போது ஒரு ஹிட்டா வந்து அந்த ஹிட் இருக்குது. இது பிளாக் பெப்பர்ல கிரீன் சில்லி. ஐயோ காரமா இருக்குது. ஓ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காரம் ஆகுது ப்ரோ. வாயில போட்டோன்னு இனிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா காரம் வருது. ஜிஞ்சர் கோகனட் அமேசிங்காக இருக்குது. நைஸ் காஃபி ஜாக் ஃப்ரூட்டு குல்கந்து அமேசிங்காக இருக்குது. ரெண்டுமே இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குன்னே வரலாம், எங்கேருந்து வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்களுக்கு நம்ம கூட இருக்க அஞ்சு பேருக்கு வந்து எது ஃபேவரட்டான டிஷ் நம்ம கூட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சாச்சு? ஜாக் ஃப்ரூட். சூப்பர், வெரி குட் சாய்ஸ். அந்த உங்களுக்கு தம்பி குல்கந்து உங்களுக்கு பிடிச்சது என்னது? இங்கே பிரியாணி சமையல் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட் டைப் கைண்ட் ஆஃப் பிரியாணி வந்து அது பிடிச்சிருச்சு. அப்புறம் எப்பவும் போல் மட்டன் சுட்டா, அதுக்கப்புறமா வந்து அந்த நாட்டுக்கோழி சிக்கன் அந்த ஸ்பைசி ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சு. அது ஐஸ்கிரீம் வந்தனா எனக்கு சில்லி ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு, ஏன்னா சில்லி ஐஸ்கிரீம் வந்து கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பெப்பர், இந்த ரெண்டு ஐஸ்கிரீமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. ஐஸ்கிரீம் 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 சூப்பர் நைஸ். எல்லாமே ஐஸ்கிரீம் தான், எல்லா ஐஸ்கிரீமும் பிடிச்சி உங்களுக்கு. முக்கியமாக சொன்னால் குல்கந்த் அண்ட் கார்லிக். எனக்கு வந்து அந்த சிக்கன் ஃப்ரை மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா? நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை, அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிருந்தது. அண்ட் பிரியாணி, பிரியாணியோட ஃப்ளேவர் லைக் மற்ற இடத்துல நமக்கு அது கீ ஃப்ளேவர் அதிகமாக முடியாது, அது கீ கொஞ்சம் அதிகமானதுனால டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனோட மட்டன் பீஸும் வந்து சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீம் வந்து ஜாக் ஃப்ரூட், இதெல்லாம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ண முடியுமான்றதே நமக்கு தெரியல. ஸோ ஐ லைக் ஜாக் ஃப்ரூட். முரளி ஹியர் டுக் குட் கேர் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் முரளி. தேங்க்யூ. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு சின்ன அழகாக வந்து ஒரு வாட்டர் பார்க்லாம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, பெரிய பெரிய ஃபிஷ்லாம் அழகாக உள்ளே ஓடிட்டுருக்குது. அழகாக கலர் கலராக இருக்குது, அது பெருசாகவே இருக்குது. இது குட்டி கப்பீஸும் இருக்குது உள்ளே. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ். ஐ ரியலி லைக் திஸ் பிளேஸ். எப்படின்னா யூ கேன் லிட்டரலி ஹேங் அவுட் ஹியர். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு லுகரிஸ் 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 கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஏறி இது பண்ணலாம், சறுக்கலாம், நம்மளாம் சறுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொன்ராம் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கூட வந்து ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம். ஹாய் சார், உங்கள் நேம் என்ன சார்? என் பேர் நாகேந்திரன். நாகேந்திரன் சார், சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எஸ்பெஷலி இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஒரு குயிக் ஹிஸ்ட்ரி, இந்த ரெஸ்டாரண்ட் இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுங்க. பொன்ராம் வந்து தாத்தாவில் வந்து தாத்தா ஆரம்பித்தாங்க. 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 45 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து அப்பா பார்த்தாங்க, நானும் பிரதரும் இப்போ சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதை. பொன்ராம் இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து மட்டன் எக் கறி, அதுக்கப்புறம் நெஞ்சு சாப்ஸு, பாயா, தலைக்கறி, ஆர்கான்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போக வந்து கடைசியில் நாங்கள் சாப்பிட்டக்கப்போ ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டோம், க்ரீன் சில்லி ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க, கார்லிக். அந்த கார்லிக் ஃப்ளேவர் நான் சாப்பிட்ட உடனே ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். சீரியஸ்லி ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிறுமலை இருக்குது, அந்த சிறுமலை பனானா தான், சார் சிறுமலை ஜாக் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறோம். ரைத்தா வந்து எங்கள் இதில் ரொம்ப ஃபேமஸ், பிரியாணிக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற ரைத்தா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு 40 கவுஸ் வச்சுருக்கோம், அதுலேருந்து தான் மில்க்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ப்ராடக்ட்லேருந்து தான் கீ, பிரியாணிக்கு கீ யூஸ் பண்ணுறது. ஸோ பன்னீர் பட்டர் அதெல்லாம் வந்து அதில் தான் யூஸ் பண்ண. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மில்கில் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்தது. ஸோ அப்படிங்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா சரி ஐஸ்கிரீம் கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படின்னா கேர் எடுத்து உங்கள் நீங்களே வந்து ஃபார்ம் வச்சு பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் அ பிக் திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேரிங். இந்த மாதிரி கேர் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறது வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓட ஃபுட்டுங்க, எப்படின்னா வந்து ஃபுட் வந்து ரொம்ப இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் த டேஸ்ட் வந்து இட்ஸ் குட். எப்படின்னா வந்து எதுவுமே வந்து லெட் டவுன்லாம் கிடையாது, எதுவுமே வந்து பா செம்மாவும்.
ஓவர் தி டாப் அப்படின்னு கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் தி அந்த நெஞ்சு எலும்பு, அந்த நெஞ்சு சாப்ஸ் வாஸ் அமேசிங், ஐ லவ் இட். கேர் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களே ஒரு ஃபார்ம் வச்சு இவ்வளோ விஷயத்தை வந்து அவங்க செய்கிறாங்கன்னா இட்ஸ் பிக் திங். இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ஹோட்டல் ஏறுமே எனக்கு தெரிஞ்சு. சில பேர் இருக்காங்க, சில பேர் இந்த கேர் பண்ணுறாங்க, ஒன்று ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வனஸ்பதி சாப்பிட்டீங்கன்னா வந்து அது வந்து நாக்கில் ஒரு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஏதோ ஒரு ஒரு கெமிக்கல் வேர்ட் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் வேர்ட்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பயப்படாமல் தயங்காமல் வரலாம். ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் ஃப்ளேவர்லாம் வர லெவலில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பக்கம் திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க வாங்க, வந்துட்டு நாங்கள் சொல்லலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யூ வோன்ட் பி டிசப்பாயிண்டட் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. கிட்ட கொஞ்சம்